வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மீண்டும் களத்தில் இறங்கியிருக்கிறார் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்தியா உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரம் என்று பலர் பெருமிதம் கொள்கிறார்கள். நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார நாட்டில் இருக்கிறதுலையே பெரிய வங்கிக்கு இவ்வளோ கம்மியான தகவலை 3 மாதம் 6 மாதத்துக்கு அளிக்க முடியலை என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது. அப்போ பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்கா இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது. ரொம்ப கேவலமான ஒரு சப்மிஷன் கோர்ட்டுக்கு. இந்த முறை பிரதமர் மோடியில் தொடங்கி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்லேருந்து உள்ளூரில் பாஜக சார்பில் புறணி பேசிகிட்டு இருக்கவங்கள்லேருந்து பேங்கிங் செக்டார் SBI வரைக்கும் அத்தனை பேரையும் அவர்களுடைய முகத்திரையை கிழித்து அம்பலப்படுத்தி இருக்கிறார் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ்நாட்டினுடைய IT மினிஸ்டர். ரொம்ப குறிப்பாக அவர் ரொம்ப எங்கே ஆவேசம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா, எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படின்னு இதற்கு முன்பாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த மாதிரி இன்னைக்கு மோடி கவர்மெண்ட்டும் சரி, நம்முடைய நிதித்துறை சார்ந்து இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் செக்டாரும் சரி, இந்த அளவுக்கு போயிடுச்சு என்று ஒரு மிக மோசமான நிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவருடைய ட்விட்டர் பதிவுகள் உங்களுக்கு நாட்டையே ஆட்சி செய்வதற்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாதா, நீங்கள் இதில் இந்தியா இங்கே வளர்ந்துருச்சு அங்கே போயிடுச்சு இங்கே வந்துருச்சுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களால் இதை கூட செய்ய முடியாதா என்று ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, கூடுதலாக உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வுக்கு போகிற போக்கில் ஒரு சஜஷனையும் கொளுத்தி போட்டு விட்டு போயிருக்கிறார். என்ன நடந்தது, எதனால் பிடிஆர் இவ்வளவு ஆவேசமானார், உங்களுக்கு நிதி நிர்வாகமே தெரியல என்று நிர்மலா சீதாராமன் அவங்க தான் நிதியமைச்சர், அந்த அரசை நோக்கி மோடி அரசை நோக்கி சொல்வதற்கான காரணம் என்ன, இந்த விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பு போயிட்டு இருக்கும்பொழுது போட்ட பைட்டு தான், அதில் தான் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக வருது. முதல்ல பிரதமர் மோடி ஏன் சிக்கினார், அதற்கு பிறகு நிதியமைச்சர், அதே போல் SBI ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏன் சிக்கினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம மோடி அவர்கள்ட்டிருந்து வருவோம். மோடி அவர்கள் சமீபத்தில், அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக சென்னை வந்தபோது, நான் இங்கே சென்னைக்கு வந்தாலே பலருக்கு வயிற்றுல புளியை கரைக்குது அப்படின்லாம் பேசியிருந்தார். இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் ஹிந்தியில் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா சில பழமொழிகள், சில சொல்லவடைகள் ஊரை பொறுத்து தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறாரு, அரசியல் அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பிரதமர் இங்கே வந்துட்டு போயிருக்கீங்க, உங்களுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் சென்னை இங்கே மிக்ஜாம் புயலும் சில்ல சென்னைக்கு வந்து பார்த்துருக்க வேண்டியதானே, அதற்கு பிறகு மிகப்பெரும் பெருவெள்ளமும் மழையும் வந்துச்சுல்ல, அப்போ நீங்கள் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நாகர்கோயிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் போய் பார்த்துருக்கணும்ல, இது எதையுமே பண்ணாமல் இப்போ வந்து எனக்கு தான் மிக முக்கியமான எல்லாமும் இருக்குது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்ட்டு போகிற போக்கில் அவர் சாத்தியிருக்கிறார். இதற்கு நடுவில் பிரதமர் அவர்கள், நம்முடைய பிரதமர் இருக்கார் இல்லையா, அவர் வந்தப்போ பிடிஆர் அவர்கள் போய் அவரை சந்தித்தார். அவரை சந்தித்து ரிசீவ் பண்ணதை பார்க்கும்போது, பிடிஆர் கூடிய விரைவில் பாஜகவில் சேர்ந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில விஷயங்கள் பரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போ நீங்கள் மட்டும் ஏன் தனியாக போய் சந்திச்சிங்க, பிரதமர் வர்றது கூட்டம் அவர் வந்து அணுவில் இது பண்ண வர்றாரு இல்லை, அதுக்கு முன்னாடி பல்லடத்துக்கு வந்தப்போ நீங்கள் மட்டும் தனியாக போனீங்களே, அப்போ என்ன சந்திச்சு ரகசியமாக பேசுனீங்களா, என்ன விஷயம் போச்சு, நீங்கள் BJP சேர போகிறீங்களாங்கிற லெவலுக்கு சோஷியல் மீடியாவில் எழுதுவதற்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் சொன்னார். நான் போனது தனிநபராக போல, ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது, அதாவது பிடிஆர் பாஜகவில் சேரப்போகிறார், மோடி தலைவராக ஏற்றுக்கொள்ள போகிறார், அதுக்குள்ளே கிளப்பிவிட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர் முழுக்க பரவற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் போயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் சொன்னது ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது, பிரதமர் வந்து அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கும் இங்கே ஆளக்கூடிய அரசு சார்பில் ஒரு பிரதிநிதி ரிசீவ் பண்ணி முழுக்க கூட இருந்து அவரை முடிச்சு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. நம்ம ரிவர்ஸ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா, சும்மா ஒரு ஒரு கோரிலேஷனுக்கு, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இங்கே வந்தாங்க. திருமதி திரௌபதி முர்மு எங்கே வந்தாங்கன்னா, இந்த ஈஷாவில் ஜக்கின்னு ஒருத்தர் ஆசிரமம் வச்சுட்டு இருக்கிறார் இல்லையா, அதில் இந்த சிவராத்திரி கூட்டத்துக்கோ வேறு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அந்த அம்மையார் வராங்க. அந்த கூட்டத்தில் இல்லை கூட இருந்து இருப்பதற்கு அன்றைக்கு முழுக்க முழுக்க யார் போனது அப்படின்னா, அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கூட போயிருந்தார். அவர் தான் அது முழுக்க முழுக்க அந்த ப்ராசஸ் முழுக்க கூட இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும்.
ஸோ ஏன் அவர் அனுப்புனாங்க என்னன்னா, அது ஒரு ப்ரோட்டோக்கால் போகணுங்கிறதுனால மதுரைக்கு ஏர்போர்ட்டுக்கு வராரு, அங்கேருந்து வந்துட்டு அவர் போகிறாருங்கிறதுனால ரிசீவ் பண்ணுறதுக்கான வேலை எனக்கு கொடுக்கப்பட்டது, கட்சி எல்லாம் தவிலாம் போல அரசு மரியாதை அப்படியே கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு. இப்போ இங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகி வர வேண்டியது தான் ஒரு பேங்கராக அவர் சொன்ன விஷயம். அதாவது இவங்க இவங்க நடத்தக்கூடிய அரசு நடத்தக்கூடிய வேலைகளை பார்த்தா எனக்கு அப்படியே நடுங்குது, கொலை நடுங்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஆவேசமாகிறதுக்கான காரணம் நம்முடைய எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கிறதுலேருந்து நம்ம ஒன்றுனா வரலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை உச்சநீதிமன்றம் தலையிலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை விட மோடியை தான் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுச்சு. எதுக்குன்னா தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸுங்கிற பேரில் யார் வேணாலும் காசு கொடுக்கலாம், யார் கொடுக்குறான்னு யாருக்கும் சொல்ல வேண்டாம், எவ்வளோ காசு வந்துச்சு என்ன ஏதுங்கிற விவகாரங்கள் எதுக்காக கொடுத்தாங்கிறத நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம்னு கட்சிகள் பல்லாயிரம் கோடிகளை அவங்க பாட்டுக்கு சேர்த்தாங்க. எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாது. அதில் கிட்டத்தட்ட 6500 கோடி பக்கமாக பாஜக மட்டும் அடிச்சுட்டு போனது. எங்க ஏமா அனுப்புனா அப்படி ரகசியமாக அனுப்பிட்டு அவர்கிட்ட போய் கான்ட்ராக்டை வாங்கினவங்க எத்தனை பேர், இல்லை அவருக்கு ஏர்போர்ட்டை எழுதி கொடுக்க சொல்லி வாங்கினவங்க எத்தனை பேர், இல்லைனா என் பையன் கல்யாணத்துக்காக நீங்கள் இந்த ஏர்போர்ட்டை சர்வதேச ஏர்போர்ட்டாக மாற்றுக்குங்கிறதாக காசு கொடுத்தவங்க எத்தனை பேர், இது எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அரசால் அதை அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டேட் பேங்க்ங்கிறது ஒரு பேங்க்கு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்யூவாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சம்மன் பண்ணால் அந்த பேங்கினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்துட்டு போகணும், அப்படிலாம் வர முடியாது, எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்போ நிர்மலா சீதாராமன் யாருக்கு கட்டுப்பட்டவர்னா மோடிக்கு. இப்போ மோடி சொன்னால் யார் யாரெல்லாம் எந்தெந்த கார்பரேட்லாம் நம்ம காசு கொடுத்துருக்கான் லிஸ்ட்டை கொடு, வாங்கிட்டு அவனுக்கு கான்ட்ராக்டை போட்டு கொடுனா வேலை முடிஞ்சு போயிடும். இந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் 6500 கோடி பக்கமாக வாங்கியிருக்கிறாங்க, 6000 கோடிக்கு மேலே. அது பாஜக மட்டும் இந்த மாதிரி பல கட்சிகளுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு வைக்கலாம், பாஜக தான் இருக்கிறதுல அதிகமாக வாங்கினதுங்கிறது பார்த்துடும். இதை வந்து இது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு அதை ரத்து பண்ணுது. ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இது எவ்வளோ பெரிய கேவலம், லஞ்சத்தை சட்டவிரோதமாக இருக்க வேண்டிய லஞ்சத்தை நீங்கள் வந்து லீகலாக்கி வாங்கியிருக்கிறீங்க, இதுக்காக யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, உனக்கு அவன் காசு எப்படி சும்மா கொடுப்பான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கோர்ட்டில் கேட்டுட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, யார் யாரெல்லாம் காசு கொடுத்தா, அவன் எவ்வளோ கொடுத்தான், எத்தனை கோடி கொடுத்தான், எத்தனை 1000 கோடி போயிருக்கு, எத்தனை 100 கோடியோ 1000 கோடியோ எவ்வளோ பாண்டு கொடுத்தான், இது அத்தனையும் எடுத்து நீங்கள் ஒரு 20 நாளைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க்குக்கு ஆர்டர் போட்டு உச்சநீதிமன்றம் அனுப்பிச்சி விட்டுருச்சு. ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுறான், திங்கட்கிழமை போய் அவங்க தரப்பிலிருந்து ஸ்டேட் பேங்கினுடைய தரப்பிலிருந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்ட டேட்டாவை எங்களால் 20 நாளில் ப்ரிப்பேர் பண்ண முடியல, அவர் கோர்ட்டு நீங்கள் ஸ்டேட் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் அதை அவங்க சைட்டில் வெப்சைட்டில் போட்டு அதை ஓப்பன் சோர்ஸில் போடணும், மக்களுக்கு தெரியணும், பாஜகக்காரனுக்கு எந்தெந்த கார்பரேட்லாம் காசு கொடுத்தான், திமுகக்கு எந்தெந்த கார்பரேட்லாம் காசு கொடுத்தான், அதிமுகக்கு யார் கொடுத்தா, திரிணாமுல் கட்சிக்கு யார் கொடுத்தா, காங்கிரஸ்க்கு யார் கொடுத்தா, இது அத்தனையும் வரட்டும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. எஸ்பிஐ போய் போடுகிறது எங்களுக்கு June 30 வரைக்கும் டைம் வேணும்னு இப்போ போய் போடுறாங்க. எங்க June 30 வரைக்கும் டைம் வேணும்னா மொத்த டேட்டா எவ்வளோனா 22,000 பாண்டு விற்றுருக்கு. 22,000 பேர் இத்தனை கட்சிக்கு கொடுத்துருக்கான், கட்சி என்ன ஒரு 20 கட்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அதிகபட்சம் வாங்கினதாக இருக்கும், 25-30 கட்சின்னு வச்சு, 30 கட்சிக்கு 22,000 பேர் கொடுத்தாங்கன்னா இந்த லிஸ்ட்டை கண்டுபிடிக்க எதுக்கு உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் டைம் தேவைங்கிறது தான் கேள்வி. அப்போ மோடி கவர்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மோடியை பற்றிய ரகசியங்கள் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பேங்கே போய் அவர்கள் காலடியில் விழுந்து இந்த வேலையை செய்கிறதா என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது. ஸோ இப்போ இந்த மேட்டரில் தான் பிடிஆர் ஆக்சுவலாக டென்ஷன் ஆனது. இப்போ எஸ்பிஐ போகிறது யாருக்காக, மோடியை காப்பாற்றுவதற்காக பேங்க்கில் போய் சொல்கிறாங்க June 30 வரைக்கும் டைம் கொடுக்க. பிடிஆர் டென்ஷன் ஆகிட்டார். மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் இது குறித்து மிக கடுமையான ஒரு பதிவு போடுறார். அந்த பதிவை பார்த்துட்டு தான் எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இவங்க இருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது, இன்னும் யார் யாரெல்லாம் மோடியினுடைய காலேஜில் போய் விழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ட்வீட்டை போடுறாரு. அதுக்கு பிடிஆர் அவர் அதை கோட் பண்ணி ஒரு ட்வீட்டை பார்க்குறோம். ஈவன் த ஸ்மாலஸ்ட் பேங்க் இன் அ பனானா ரிபப்ளிக் செட் இட் குட் நாட் ப்ரொடியூஸ் சச் பேசிக் இன்ஃபர்மேஷன் இன் அ ஃபியூ வீக்ஸ், இட்ஸ் பேங்கிங் லைசன்ஸ் உட் பி கேன்சல்டு ஃபார் ஃபெயிலிங் பேசிக் ரெக்கார்ட் கீப்பிங் ரெகுலேஷன்ஸ், திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பேங்க் இன் த வேர்ல்டு, 5th largest இக்கானமி அப்படின்னு பிடிஆர் இதனுடைய பதிவை எடுக்கிறார். அதாவது பனானா ரிபப்ளிக்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி நாடு இருக்கும் இல்லை, அந்த நாடுகளில் கூட ஒரு பேங்க்கு கிட்ட ஏ யார் கொடுத்தா யார் வாங்கினாங்கிற ரெக்கார்டை நீ கொடுறா அப்படின்னு கேட்டு அவன் கொடுக்கல அப்படின்னா லைஸ்
லைசன்ஸே கேன்சல் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறதே ஜாஸ்தி. அவரை தான் குடிபெறாரு. யார் வாங்கினாங்கன்றத குறைந்த வாரங்களுக்குள், குறிப்பிட்ட வாரங்களுக்குள், குறைவான வாரங்களுக்குள்ள கொடுக்கலன்னா பேங்க் நிறுத்தறதுக்கே உனக்கு தகுதி இல்லை, நீ அதுக்கு துப்பு இல்லைன்னு தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப பின்தங்கிய குடியரசு ஜனநாயகம். இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு ஏதோ யாரோ ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. வறுமையில் இருக்கக்கூடிய மோசமான இடத்துல கூட பேங்க் நடத்துகிறவனுக்கு அடிப்படை தகுதிங்கிறது. அப்படி இருக்கும்போது உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய நாடு, பொருளாதார பின்னணி கொண்ட நாட்டினுடைய பெரிய பேங்க்கு அது யாருன்னா எஸ்பிஐ. அவங்க கிட்ட இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இது மெயின்டைன் பண்ண ஒன்றும் இல்லைங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படிங்கிறத தான் பிடிஆர் கேட்குறாரு. ஸோ அதே போல் அவர் அடுத்த இன்னொரு ட்வீட் அதுக்கு பதிவு பண்ணுறாரு. ஒட்டு மொத்தமாக ஒரு 100 கம்பெனி தான் இது இந்த ஏ கொடுத்தவன். யார் கம்பெனிஸாக பார்க்கும்போது எலக்ட்ரல் பாண்டை கொடுத்தவன் 100 கம்பெனி. 100,000 பேர் தனிப்பட்ட முறையில் மக்களாக கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 கம்பெனி தான் கொடுத்துருப்பான். இந்த நாட்டில் பிஎஃப்எஸ்ஐ அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கில்லை வளர்க்குறது, இந்த மாதிரி கோடிங் கற்றுக் கொடுக்கறது, அதை கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இங்கே வந்து 4 முதல்வர் ஸ்கீம் போட்டாங்களே, அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலர்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்டவர்களுக்கு அவங்க இந்தியா முழுக்கவே 100,000 மேற்பட்ட திறன் வளர்ப்பு தனியார் நிறுவனமே இருக்கான். அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தா கூட 10 நாளில் இதை முடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் எஸ்பிஐ ஏற்கனவே அதாவது இல்லாத டேட்டாவை தேடி கொடுக்கறதுக்கே உங்களுக்கு 10 நாளைக்குள்ளே பண்ண முடியும். இந்த டேட்டாவை எஸ்பிஐ ஏற்கனவே வச்சுக்கிற டேட்டாவை கேட்டால் அவங்க முடியாதுங்கிறாங்க. ஸோ திஸ் ஃபைலிங் இஸ் ரியலி குவைட் இன்சென்ட். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாத கேடுகட்ட ஒரு ஃபைலிங்காக இது இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய அடுத்த ட்வீட்டாக இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயத்தை அவர் ரீட்வீட் பண்ணுறாரு. நாகரிக் அப்படிங்கிறவங்க இந்தியா ஜட்டிகா, இந்தியா ஜட்டிகாங்கிறது அவங்க இந்தியா கூட்டணியினுடைய முழக்கம். அது அவங்க அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அது ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் ஒரு பதிவை போடுறாரு. அதை பிடிஆர் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. நான் வந்து 5 ஆண்டுகள் டிசிஎஸில் கோபாலுங்கிற ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டிசிஎஸ்னுடைய பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் எஸ்பிஐ இருக்குது இல்லையா, அந்த எஸ்பிஐயில் ட்ரான்சாக்ஷன்லாம் பார்த்துக்கக்கூடிய சாஃப்ட்வேரை உருவாக்கினதே எங்களுடைய கம்பெனி. அந்த கம்பெனியில் இந்த சாஃப்ட்வேர் அந்த ப்ரோக்ராமில் தான் பண்ண அந்த ப்ரோக்ராமில் தெர் இஸ் ஒன் ஷெல் ஸ்கிரிப்ட் ஜாப் டு க்வரி த டேட்டாபேஸ் அண்ட் ஜென்ரேட் ரிப்போர்ட் இன் அ பர்டிகுலர் ஃபார்மேட். இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி மேனுவல் வெரிஃபிகேஷன். எஸ்பிஐ வுட் லைக் டு லைக் த கோர் டு பிலீவ் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. ஒரே ஒரு குவரியை ஆல்ரெடியே டிசைன் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் ஒரு பட்டனை தட்டினா அந்த 22,000 பேர் யார், யாருக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்கங்கிற ரிப்போர்ட்டு உடனே வந்துடும். புதுசாலாம் அவங்க சாஃப்ட்வேர் உருவாக்க வேண்டாம். அது சரியான ஒரு ஆள் உட்காந்து இத்தனாம் தேதி 1 கோடி ரூபாய் பாண்டு, இது வந்து டெல்லியில் விற்றுருக்கு, பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உட்காந்துலாம் பார்க்குற வேலையே கிடையாது. ஒரே ஒரு பட்டனை தட்டினா அந்த நான் வேலை பார்த்த கம்பெனி, அந்த கம்பெனி தான் சாஃப்ட்வேரை உருவாக்குச்சு, சாஃப்ட்வேரில் இப்படி ஒரு செட்டப் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு அவர் பதிவு போடுறாரு. இதை பிடிஆர் ரீட்வீட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இவங்களுக்கு எந்த விதமான தயவுதாட்சணையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ட்வீட்டை அவர் ரீட்வீட் பண்ணுறாரு. அதற்கு பிறகு மற்ற எக்ஸ்பர்ட்ஸுடையது அவர் பேசுகிறாரு. குறிப்பாக த ஒயர் இணையதளத்தினுடைய அதனுடைய நிறுவனர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சித்தார்த் வரதராஜன் அவர்கள், அவருடையது ஷாபி ப்ரெடிக்டபிள் மேனோவர் பை த நரேந்திர மோடி கவர்மெண்ட். சீரியஸ்லி கைஸ், டஸ் இட் டேக் மோர் தென் 1 டே டு பிரிண்ட் அவுட் லிஸ்ட் ஆஃப் 22,000 பாண்ட் சேல்ஸ் அமௌண்ட் பிளஸ் பர்ச்சேசர், த கிரெடிபிலிட்டி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆன் த லைன் நவ் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 22,000 பேர் கொண்டதை நீ பிரிண்ட் அடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகுமாயா? 22,000 பேர் கொண்ட ஒரு பட்டியலுங்க. 22,000 பேர் பேர், எவ்வளோ ரூபாய்க்கு பாண்டு, யாருக்கு கொடுத்தாங்க, எந்த ஊரில் கொடுத்தாங்க, அதிகபட்சம் என்னதான் போட்டுக்கலாம், என்ன டேட்டு, இதுக்கு எங்க உங்களுக்கு பிரிண்ட் எடுத்தாலே ஒரு நாள் ஆகாதுடா, அதுக்கேண்டா எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு ஒரு சித்தார்த் வரதராஜன். அதே போல் ரவி தோட்டா அப்படிங்கிறவர், அவருடையது சுப்ரீம் கோர்ட் இதை தூக்கி போட்டுட்டு, இவங்க கொண்டு வந்த இந்த இதை ஏற்றுக்காமல் தூக்கி போட்டுட்டு இதை கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டாக, கோர்ட்டை ஏமாற்ற பார்க்குறீங்க நீங்கள், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரம் பொருந்திய உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி அதங்க பித்தலாட்டம் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறீங்க, இதை நீங்கள் அலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை பதிவு பண்ணிவிட்டு சீனியர் மேனேஜ்மெண்ட்டு இதில் கொண்டு போகணும். இல்லை நாளைக்கே இதை கொண்டு வந்து எனக்கு டேட்டாவை சப்மிட் பண்ணலைன்னா உங்களை மேலே நடவடிக்கை எடுப்போம்னு உச்சநீதிமன்றம் சொன்னால் இவர்கள் அத்தனை பேரும் சிக்குவார்கள் அப்படிங்கிறது தான் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அதையும் பிடிஆர் என்டாஸ் பண்ணுறாரு. என்டாஸ்ங்கிறத விட அதையும் ரீட்வீட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதற்கு அடுத்தது பல டேட்டாக்களை நம்ம நெட்டிசன்ஸுங்களில் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் உடனடியாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி டேட்டா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. நம்ம நிதியமைச்சர் ஒரு பொய்க்கு எனக்கு சொல்லிட்டு போனாங்க வருங்க, அடுத்து ஜி வந்து அவர் ஒரு பொய்க்கு எனக்கு உருட்டிட்டு போனார், இப்படி பல இதை உருட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த வகையில் பார்க்கும்போது
எவ்வளோ கோடிக்கு அதாவது ஒரு சாஃப்ட்வேரை போட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ இதுக்கு முன்னாடி விட்ட டெண்டரே தூக்கிட்டாங்க, நம்ம மக்கள் தூக்கி அதை கோட் பண்ணதை போட்டாங்க. ஃபார் ஃப்ளோட்டிங் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எஸ்பிஐ ஸ்பெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. பிடிஆர் அதை போட்டுட்டு தான் அவர் கோட் பண்ணி கேட்குறாரு. ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் 1.5 crore ஒர்த் ஆஃப் சிஸ்டம் ஃபார் இஸ் எக்ஸ்பிளிசிட் பர்பஸ் எஸ்பிஐ கேனாட் ப்ரொடியூஸ் த லிஸ்ட் ஆஃப் டோனர்ஸ் அண்ட் ரெசிபியன்ஸ் இன் 3 weeks ஃபார் எஸ்பிஐ. திஸ் இஸ் ஷேம்லெஸ் ஃபார்ஸ் டு பி ரவுண்ட்லி கண்டெப்ட். இதை விட ஒரு கேடு கெட்டத்தனம் ஒரு பேங்காக நடத்துகிறவங்களுக்கு இருக்க முடியாது. 1.5 crore செலவு பண்ணி இவ்வளோ பெரிய சிஸ்டத்தை கொண்டு வந்து நெட்ஒர்க்கை போட்டு எலக்ட்ரல் பாண்டுக்காகவே தனியாக அதை இன்ஸ்டால் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி டேட்டா மெயின்டைன் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு 1.5 crore போட்டுட்டு எங்களால் 3 வாரத்தில் டேட்டா தர முடியாதுங்கிறத விட ஒரு விஷயம் இருக்கா? ஒரு நாடாக பார்க்கும்போது இப்படிப்பட்ட பெரிய பேங்க்கு அவ்வளவு பெரிய பேங்க்குன்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுவது மிக மோசமானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த இடம் தான் அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவர் பேசின ஒரு சின்ன கிளப்பை மட்டும் பார்த்துடலாம். நானும் ஒரு 20 ஆண்டுகள் வங்கியில் பணியாற்றினவன். இவ்வளோ கேவலமான ஒரு சப்மிஷன் ஒரு நீதிமன்றத்துக்கு, இவ்வளோ பெரிய ஒரு வங்கி, இதெல்லாம் 2 நிமிடங்களில், அதாவது நீங்கள் பேசிக் டேட்டா பாலிசி, அதாவது ஒரு வங்கி நடத்தணும் என்றால் அடிப்படை நிர்வாக தேவை, ரிசர்வ் பேங்க்லேருந்து உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் என்றால் இருக்க வேண்டிய தொழில்நுட்ப கெப்பாசிட்டி இல்லை என்றால் இதை நீங்கள் சொல்லலாம் ஒரு 6 மாதம் எடுக்கும், 3 மாதம் எடுக்கும்னு. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை கோரி இந்தியா உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரம் என்று பலர் பெருமிதம் கொள்கிறார்கள். நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார நாட்டில் இருக்கிறதுலையே பெரிய வங்கிக்கு இவ்வளோ கம்மியான தகவலை 3 மாதம் 6 மாதத்துக்கு அளிக்க முடியலை என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது. அப்போ பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்காக இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது. அதனால் உறுதியாக அது உண்மையாக இருக்க முடியாது. ரொம்ப கேவலமான ஒரு சப்மிஷன் கோர்ட்டுக்கு இதெல்லாம் தூக்கி வீசிட்டு நாளைக்கு காலையில் கொண்டாந்து கொடுன்னு சொன்னால் கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கணும், இல்லை என்றால் அவங்க வங்கி தொழில இருக்கக்கூடாது. அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். பிடிஆர் கேட்குறாரு, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்க முதல் நீ பேங்க் ஆரம்பிக்க போகிற அப்படின்னு போய் முதல்ல கொடுத்தீங்கன்னா உனக்கு சில பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். டேட்டா வாங்குறது, ஃபீட் பண்ணுறது, அது என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ண போகிறேன், மெயின்டைன் பண்ண போகிறேன், இன்புட்ஸ் எவ்வளோ ஆகும், சர்வர் என்ன, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு பேங்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணணுனாலே என்ன தேவையோ அதுவே அந்த செட்டப் மட்டுமே இருந்தால் போதும். இப்போ கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கக்கூடிய இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு, ஆனால் அது கூட இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேவலமான சப்மிஷன். 20 வருஷம் பேங்க்கில் வேலை பார்த்தோன்னா நான் அதை சொல்கிறேன், ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுக்கணுன்னா இருக்கக்கூடிய பேசிக் கெப்பாசிட்டி கூட இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடு, அது இதுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மினிமம் டேட்டாக்கு 3 to 6 மாதம் ஆகும்னா எனக்கு மொத்தமாக நடுங்குது. உங்களுக்கு பேங்கிங்கே நடத்த தெரியலையா, இல்லை இது பேங்கிங் செட்டப்பே கிடையாதா, இங்கே இருக்கக்கூடிய பேங்க் நடத்துகிறதாங்கிற பேரில் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அடுத்த நாள் கொடுக்க முடியலன்னா நீங்கள் பேங்கிங்கே நடத்தாதீங்க அப்படிங்கிறது தான் அவர் கடுமையான வார்த்தைகளோடு பதிவு செய்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டும் கூட. ஏன்னா மோடி கவர்மெண்ட் அவர்கள் வந்த பிறகு எல்லாமும் அவர்களுடைய காலடிக்கு போய் விழுந்து விட்டது. ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸை சுரண்டி எடுத்து எலெக்ஷனுக்கு வேலை பார்த்து செலவாக கவர்மெண்ட் செலவாக எடுத்து போட்டாச்சு. அதே போல் இவங்களுடையது ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குறத போய் பேக்டோர் என்ட்ரியில் கொள்ளைப்புற வழியாக திருட்டுத்தனமாக ஒரு பிரதமர் நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் கொடுக்காதீங்க, ஸ்டேட்டுக்கு நிதியை கொடுக்காதீங்கன்னு பேசியாச்சு. சிஏஜி அறிக்கையில் உண்மைகளை சொன்னதுக்காக அவர்கள் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடு போயாச்சு. ஒரு ஜட்ஜி அவர் ஜட்ஜாக ரிசைன் பண்ணலை. ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியில் சேர்க்குறீங்களான்னு போய் கல்கத்தாவில் பாஜகவினர் பேசியாச்சுன்னு எதைத்தான் இவங்க கடித்து குதறாமல் ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை இருக்கக்கூடிய விழுமியங்களை மீதம் வைத்திருக்கிறார்களுங்கிற கேள்வி இருக்குது. 3வது எலெக்ஷன் கமிஷனர் இன்றைக்கி மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க நினைக்கிறவரை நியமிக்க போகிறாங்கங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் உடனடியாக இதை அவர்களுக்கு நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தூக்கிட்டு வந்து ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி உடனடியாக எஸ்பிஐக்கு கடுமையான விஷயங்களில் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடைபெறக்கூடிய தேர்தலில் அவர்கள் ஏற்கனவே எலக்ட்ரல் பாண்டில் வாங்கின 6000 கோடியை இஷ்டத்துக்கு செலவு பண்ணி இங்கே பல வேலைகளை செய்வார்கள். அதற்கெல்லாமான தார்மீக பொறுப்பு உங்களையும் வந்து சேர்வதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. சட்டத்தை ஏமாற்றுவது என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை எதற்கும் துணிந்தவர்கள்.
பார்ப்போம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரியில் அதானி தொடர்பான வழக்கு பல மாதங்களாக லிஸ்டே ஆகலை, ரிப்போர்ட் வந்துருச்சு, ஒரு குழு அமைச்சாச்சு, ஆனால் அது ஆகவே இல்லை. என்னென்ன கேஸ் வருது போதுன்னு எல்லாத்தையும் உட்காந்து ஒரு ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸே பார்த்துட்ருக்க முடியாது. ரெஜிஸ்ட்ரி வரைக்கும் பாஜக கை வைத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. நீதித்துறையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதை தாண்டி இந்த இடத்தில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய அட்டுழியம் சட்டவிரோதம் என்று சொன்ன உச்சநீதிமன்றம் உரிய முறையில் உரிய டைரக்ஷன்ஸை கொடுக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம், விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.